போர் முடிந்த காலத்தில் பல ஆயிரக்கணக்கான போராளிகள் அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் இராணுவத்திலே சரணடைந்து கை செய்யப்பட்டு காவலிலே வைக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10,000 பேரை தாங்கள் விடுவித்ததாக இந்த அரசாங்கம் அறிவித்துக் கொண்டிருந்தது. இன்னும் எஞ்சியவர்கள் சிறைகளிலே பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் என்று வழக்குகள் போடப்பட்டவர்களும் போடப்படாமலும் மிக நீண்ட காலமாக 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக கூட சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களுடைய போராட்டங்கள் நாங்கள் போராடியிருக்கின்றோம், பாராளுமன்றத்தில் பேச்சு பேசியிருக்கின்றோம், எங்களுடைய தலைவர்களே நேரடியாக அரசாங்கத்துடன் பேசி சிறையிலே இருக்கின்ற கைதிகள் சம்பந்தமாக அவர்களுடன் பேசி உண்ணாவிரத போராட்டங்களை நிறுத்தியும் இருக்கின்றோம், அவர்கள் விடுதலை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு. ஆனால் அது இன்னும் முற்றுப்புறவில்லை. சிலர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், இன்னும் பலர் விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். அந்த கைதிகள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் அரசாங்கத்தை வற்புறுத்துகின்றோம். நிலம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான திகதியை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனாலும் நாங்கள் இந்த வாரத்திலே இந்த மாத முடிவுக்கிடையிலேயே நாங்கள் சந்திக்கின்ற பொழுது இந்த கைதிகள் மீண்டும் விட்டவர்களை புனர்வாழ்வு அளிக்கின்றோம் என்று வெளியிலே விடுதலை செய்ததற்கு பின்னரும் எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மீண்டும் டிஐடியினரால் என்று சொல்லப்படுகிறது, அதாவது குற்றவியல் விசாரணையாளர்களால் மீண்டும் கை செய்யப்படுவதாக பத்திரிகைகளில் செய்திகள் சொல்லப்படுகிறது. மனித உரிமை ஆணைக்குழுக்களிடத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அவருடைய பெற்றோர்களினால். அவர்களை கை செய்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் யார் என்பதையும் ஏன் கை செய்கின்றோம் என்பதையும் தெளிவுபடுத்தப்படாமல் அதற்கான ஒரு ஆதாரத்தை வழங்காமல் ஒரு சந்தேக அடிப்படையில் அந்த கைதிகள் கை செய்யப்படுவதாக எங்களுக்கு செய்திகள் கிடைக்கின்றன. இந்த இப்படியான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறக்கூடாது. கை செய்யப்படுபவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்படி அவர் கை செய்யப்பட்டிருந்தால் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனபடியால் இது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு மேலும் சந்தேகங்களையே ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. நல்லாட்சி என்ற பெயரை கெடுக்கின்ற சம்பவங்களாகத்தான் இதை நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த இனப்பிரச்சினைக்கான நல்ல எண்ணங்கள் உருவாகி அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதற்கு இடையில் அதற்கு குந்தகமாக அதற்கு விரோதமாக மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதும் விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் மீண்டும் கை செய்யப்படுவதும் மீண்டும் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இனத்தை எங்களுடைய மக்களிடத்தில் ஏற்படுத்தி வருவதை நாங்கள் திட்டவட்டமாக அரசாங்கத்துக்கு குறிப்பிட விரும்புகிறோம். நாங்கள் நம்பிக்கையினம் அடைந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை எதிராக நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு வருவதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் எதிர்த்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளையும் சர்வதேச மட்டத்திலே இதை மீண்டும் நாங்கள் முறையிட்டு சர்வதேசத்தை தலையிடுகின்ற அளவுக்கு செயல்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதையிட்டு நாங்கள் எச்சரிக்க விரும்புகிறோம் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளைட்டு. ஆனபடியால் இந்த நிலங்கள் தொடர்ந்து அபகரிக்கப்படுவதற்கு இடமளிக்கக்கூடாது. அந்த நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்பட்டு மக்களுடைய சொந்த நிலங்கள் அவருடைய இடத்திலே கையளிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக கைதிகள் சிறையிலே இன்னும் இருப்பவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். மீண்டும் புனர்வாழ்வு பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் விடுவிக்கப்பட்டவர்கள் எதேச்சையாக எந்த அடிப்படை காரணம் என்றும் தெரியாமல் அவர்கள் கை செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும். கை செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இது தொடர்பாக இந்த மாதத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு திரு சம்பந்தனுடைய தலைமையில் நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி தரும்படி நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.